தனியார் கல்லூரியின் திராவிட இயல் ஆய்வு நிறுவனம் துவக்க விழாவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்து பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் குறிப்பிட்ட ஒரு சிலையை 1816 சென்னை மாவட்ட ஆட்சியாக இருந்த திரு பிரான்சிஸ் ஒயிட்ஸ் எல்லிஸ் முதற்கொண்டு ஜியு போப் வரை பலரும் திராவிட மொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். ஆனாலும் டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலாக்கத்தை எழுதி தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய தன்மை உடையது என்பதை உலகுக்கு உணர்த்தினார். பெயர்களில் உயர்தனை ஆற்றினை இன்று திராவிட இலக்கண ஆசிரியர்களை வகுத்த முறை உலகில் வேறெந்த மொழிகளிலும் இல்லை என்று ராபர்ட் கால்டுவெல் போற்றியிருப்பது நமக்கு பெருமை அல்லவா? குறிப்பாக தமிழ் மொழியை ராபர்ட் கால்டுவெல் அவர்களும், தெலுங்கு மொழியை சிடி பிரலன் அவர்களும், கன்னட மொழியை எஃப் கிட்டல் அவர்களும், மலையாள மொழியை டாக்டர் ஹெண்டட் அவர்களும் ஆராய்ந்தனர். மொழி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து கண்ட உண்மை என்னவென்றால், பழைய தமிழ் மொழி வேங்கடமலைக்கு வடக்கே தெலுங்காகவும் மேற்கே கன்னடமாகவும் சேர நாட்டில் மலையாளமாகவும் தெரிந்தன என்பதுதான். திரு பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்கள் திராவிட மொழி தொகுப்பு உலகத்திலேயே முக்கிய மொழி தொகுப்பாக விளங்குகின்றது எனவும், அத்தொகுப்பில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, கோண்டிஸ், ராவி, குடகு உட்பட பல மொழிகள் இடம்பெற்றுள்ளன எனவும் கூறியுள்ளார். இம்மொழிகள் பேசப்பட்ட இடங்களில் சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், ராஷ்டிரகூடர்கள், பல்லவர்கள், விஜயநகரர்கள், சாளுக்கியர்கள், நாயக்கர்கள் உட்பட பல பேரரசுகள் கோலிச்சியுள்ளனர். சோழர்களின் திராவிட சிற்பக்கலைக்கு முத்தாய்ப்பாக விளங்குகின்ற நடராஜர் சிலை உலகளவில் இந்து மதத்திற்கு ஒரு அடையாளமாக விளங்குவதோடு, குறிப்பாக அண்ட சராசரம் எவ்வாறு உருவானதென ஆராய்ச்சியும் ஜெனிவாவில் உள்ள சிஇஆர்என் என்ற ஐரோப்பிய துகள் இயற்பியல் ஆராய்ச்சி மையத்தின் புகப்பில் வீற்றிருப்பது திராவிட கலைக்கே கிடைத்த தனி பெருமையாகும். வேதங்களில் மிகவும் தொன்மையானது ரிக் வேதமாகும். அந்த ரிக் வேதத்திலேயே திராவிட மொழிகளில் இருந்து பல சொற்கள் எடுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதிலிருந்து திராவிட மொழிகளின் தொன்மையும் பெருமையும் புலப்படுகிறது. மேலும் உலகில் மிகவும் பழமையான நாகரீகமான கருதப்படும் சிந்து சமவெளி நாகரீகமே திராவிட நாகரீகமாகும் என்று ஆராய்ச்சியில் கூறுகின்றன. குறிப்பாக 2007 நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் சிந்து சமவெளி எழுத்துக்கள் பொறித்த கற்கோடாரி ஒன்று கிடைத்துள்ளது. சமீபத்தில் காவிரி கழிமுக பகுதியில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் 10 மேற்பட்ட முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்து முதுமக்கள் தாளிகளில் காணப்பட்ட சில குறியீடுகள் சிந்து சமவெளியில் உள்ள ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளை போன்றே உள்ளன என ஆராய்ச்சிகள் தெரிவித்திருக்கின்றன. இதன் மூலம் திராவிட நாகரீகமும் திராவிட மொழிகளும் மிக மிக தொன்மையானது என்பது நாம் அறிவோம். திராவிட மொழிகளில் திருந்திய மொழியாக அறியப்பட்ட 6 மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகள் பெருமொழிகள் என அழைக்கப்பட்டன. இந்த 4 மொழிகளும் இலக்கண வகையில் ஒரே பண்புகளாக கொண்டுள்ளன என்றும், ஒளியில், சொல்லியில், தொடரியில், சொற்களஞ்சியம், பொருண்மை ஆகியவற்றின் ஒத்திருக்கின்றன என்றும் கருதப்பட்டது. மொழி என்பது பண்பாட்டின் அடித்தளமாகவும் அடையாளமாகவும் விளங்குகிறது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம், மொஹஞ்சதாரோ ஹாரப்பா நாகரிகம் ஆகியவற்றை ஏற்படுத்தி சிந்து, பஞ்சாப், பள்ளத்தாக்குகளில் திராவிடர்கள் நாகரிகத்துடன் வாழ்ந்து வந்தார்கள் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே திராவிட மொழி பண்பாடு கலாச்சாரம் உலக அறிஞர்களை கவர்ந்திருக்கிறது என்றால், தகவல் தொழில்நுட்பத்துடன் தம்மை இணைத்துக் கொண்ட நமது திராவிட மொழிகளும் திராவிடர்களும் எந்த அளவிற்கு உலகம் முழுவதும் பரவி வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். திராவிடர்களாகிய நாம் மொழியாலும் நாகரித்தாலும் பண்பாட்டாளர் உணர்வாலும் ஒன்று பற்றிக்கின்றோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதை மட்டுமே போதுமானதாக நான் கருதவில்லை. அதையும் தாண்டி நமது திராவிட மாநிலங்களில் உள்ள இயற்கை கொடையான மிகை நீரையும் மிகை மின்சாரத்தையும் உற்பத்தி ஆகின்ற உணவையும் மாநிலத்திற்கு மாநிலம் பகிர்ந்து உதவ வேண்டும். இவைதான் திராவிடத்தின் உண்மையான ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட மாநிலங்களிடையே பொதுவான இயற்கை வளங்களை பகிர்ந்து கொள்ளும்
விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இப்பொழுதே துவங்கப்பட்டிருக்கின்ற திராவிட இயல் ஆய்வு நிறுவனம் தனது பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த நிறுவனம் துவங்கியதற்கான நோக்கம் முழுமையாக வெற்றியாகும். தென்னகத்தை சார்ந்த நாம் ஒளி குடும்பத்தாலும் பண்பாட்டாலும் ஒத்த உணர்வு கொண்டவர்கள். நாம் அனைவரும் திராவிடம் என்ற ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை நமது ஒற்றுமையின் மூலமே உலகுக்கு உணர்த்த வேண்டும். அதற்கு எத்தனை வழிமுறைகள் உண்டோ அதையெல்லாம் நாம் கையாள வேண்டும். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். தீபகற்ப நதிகள் இணைப்பு திட்டத்தின் கீழ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, பாலாறு, காவிரி, வைகை, குண்டாறு மற்றும் பம்பா அச்சன்கோயில் வைப்பாறு நதிகளை இணைக்கும் திட்டங்களை செயல்படுத்தி திராவிட நாடுகளைச் சார்ந்த நாம் ஒன்றிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தனியார் கல்லூரியின் திராவிட இயல் ஆய்வு நிறுவனம் துவக்க விழாவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்து பேசியதை நாம் நேரலையில் பார்த்தோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.tamil.news18.com இணையதளத்தை பாருங்கள்.